தமிழ்லயே கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப காலமா இயங்கிட்டு இருந்த நமக்கு விண்டோஸ் 8 டோட்டலா உங்களுக்கு தமிழ்ல ஒர்க் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா புதிய கோப்பரேன் இருக்குது. நம்ம விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்றோம். எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல வருது. இங்க ரைட் சைடு கார்னர்ல போறோம். இங்க பாத்தீங்கன்னா தேடு, பகிர்வு, தொடக்கம், சாதனங்கள், அமைப்புகள் எல்லாமே தமிழ்ல இருக்கும். டோட்டலாவே நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தமிழிலே ஒர்க் பண்ண முடியும். இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம லாக் ஸ்கிரீனை கிளிக் பண்ணி உள்ள லாகின் ஆகிறோம். நீங்க கண்ட்ரோல் பேனலுக்கு போறதுக்கு இங்கேயே கண்ட்ரோல்னு டைப் பண்ண போதும், கண்ட்ரோல் பேனலுக்கு போக முடியும். கண்ட்ரோல் பேனல்ல ஆட் எ லாங்குவேஜ்ங்கிறத கிளிக் பண்றோம். இதுல ஆட் எ லாங்குவேஜ், இங்க நிறைய லாங்குவேஜ் இருக்கும், நம்ம தமிழை செலக்ட் பண்ணணும். தமிழை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறோம். இங்க தமிழ் இந்தியா, தமிழ் இலங்கைன்னு இருக்குது. நம்ம தமிழ் இந்தியாவை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு தமிழ் இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு ஆடை கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு தமிழ் இருக்கும், அதுல ஆப்ஷனை கிளிக் பண்றோம். உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்டர்நெட்ல போய் மைக்ரோசாஃப்ட் சைட்ல இருந்து உங்க தமிழ் லாங்குவேஜை இன்ஸ்டால் பண்ணிடும். ஒருவேளை உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கிறோம். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நாங்க ஏற்கனவே இன்டர்நெட் சைட்ல போய் அதுக்கு தேவையான ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லொக்கேஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண முடியும். உங்க கம்ப்யூட்டர் 32-bit கம்ப்யூட்டரா இருந்ததுன்னா இந்த 2.7 MB டவுன்லோட் பண்ணணும். உங்க கம்ப்யூட்டர் 64-bit கம்ப்யூட்டரா இருந்ததுன்னா 3.7 MB டவுன்லோட் பண்ணணும். இந்த லொக்கேஷன்ல உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்கனவே இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால்ங்கிறத கிளிக் பண்றோம். இப்போ தமிழ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இது இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்குது. உங்க கம்ப்யூட்டர்ல தமிழ் லாங்குவேஜ் நிச்சயமா வேணும்னா மட்டும் இதை இன்ஸ்டால் பண்ணா போதும். ஒரே கம்ப்யூட்டர்ல மல்டிபிள் லாங்குவேஜா நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இது இன்ஸ்டால் ஆகி முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நம்ம வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறோம். இது இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம க்ளோஸை கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல்னு டைப் பண்ணுறோம். கண்ட்ரோல் பேனல் வருது. கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணுறோம். திரும்பவும் ஒரு தடவை லாங்குவேஜுக்கு போகிறோம். இதில் ஆடிய லாங்குவேஜ், உங்களுக்கு இங்கே தமிழ் இருக்கும். இதில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேக் திஸ் ப்ரைமரி லாங்குவேஜ்னு இருக்குது. இதை செலக்ட் பண்ணுறீங்க. இதோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் அவுட் ஆகணும். உங்க கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு மட்டும் தமிழ் போதும்னா நீங்க லாக் அவுட் ஆயிட்டு லாகின் ஆனால் உங்களுக்கு தமிழ் ஒர்க் பண்ணும். கம்ப்யூட்டர்ல எல்லாருக்கும் தமிழ் வேணும். அதே மாதிரி லாகின் ஸ்க்ரீனும் தமிழ் வேணும்னா நம்ம உள்ளுக்குள்ளார கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இங்க லாக் ஆஃப் லேட்டருங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். இதுல அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ், இதை கிளிக் பண்றோம். இதுல நம்ம தமிழை செலக்ட் பண்ணணும். வெல்கம் ஸ்க்ரீன்லயும் தமிழ் வேணும்னா நீங்க இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். எல்லா யூசருக்கும் தமிழ் வேணுங்கிறதுனால காப்பி செட்டிங்கை கிளிக் பண்ணுறீங்க. இதில் வெல்கம் ஸ்க்ரீனு, நியூ யூசர், அதாவது கம்ப்யூட்டரில் இனிமேல் நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா யூசருக்கும் தமிழ் வேணுங்கிறத செட் பண்ணிக்கிறீங்க. இதில் ஓகே கிளிக் பண்ணுறீங்க. இப்போ கம்ப்யூட்டர் நம்ம ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ரீஸ்டார்ட் நவுங்கிறத செலக்ட் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆனதும் உங்களுடைய லாக் ஸ்க்ரீனே தமிழில் இருக்கும், லாகின் ஆகிறோம். நீங்கள் லாகின் ஆகும்போது கீபோர்டை இங்கிலீஷை செலக்ட் பண்ணோம். காரணம், ஏற்கனவே நீங்கள் இங்கிலீஷில் தான் பாஸ்வேர்டு செட் பண்ணிருப்பீங்க. நம்ம கீபோர்டை இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே லாகின் ஆகிறோம். உள்ளே லாகின் ஆனதும் எல்லாமே உங்களுக்கு தமிழில் இருக்கும். இப்போ டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணுறோம். டெஸ்க்டாப்பில் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோரரில் எல்லாமே உங்களுக்கு தமிழில் இருக்கும். இங்கே ரைட் கிளிக் பண்ணால் கூட காட்சி, வரிசை முறை, புதிய எல்லாமே தமிழில் இருக்கும். உங்களுக்கு டைப்பிங் தமிழ்லேயும் பண்ணலாம், இங்கிலீஷ்லேயும் பண்ணலாம். நம்ம இந்த கார்னரில் போகிறோம். சர்ச்சை கிளிக் பண்ணுறோம். இதில் வேர்ட் பேடை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வேர்ட் பேடு ஓப்பன் ஆகுது. நாம் இப்போ டைப் பண்ணோம்னா இங்கிலீஷில் டைப் ஆகுது. இங்கே கீபோர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கீபோர்டு தமிழுக்கு மாற்றிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் ஆகும். நீங்கள் கீபோர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கார்னரில் போகிறீங்க. இங்கே அமைப்புகள் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறீங்க. இங்கேயும் கீபோர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது.
தமிழில் நல்லா ஒர்க் பண்ண தெரியும், அதாவது டைப் பண்ண தெரியும், ஒர்க் பண்ண தெரியும்னா மட்டும் நீங்கள் தமிழை செலக்ட் பண்ணால் போதும். காரணம், நம்ம இப்போ சர்ச்சில் போகிறோம்னா தமிழில் டைப் பண்ணால் தான் இங்கே ஒர்க் பண்ணும். இப்போ கண்ட்ரோல் பேனலுக்கு போகணும்னா கண்ட்ரோல் பேனலுக்கு தமிழில் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். இங்கே வந்தீங்கன்னா கட்டுப்பாட்டு பலகங்கிறது தான் கண்ட்ரோல் பேனலுடைய பேர். கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணால் தான் சர்ச்சில் அதை ஓப்பன் பண்ண முடியும். நாம் இதை கிளிக் பண்ணுறோம். உங்களுக்கு தமிழ் வேண்டாம், இங்கிலீஷே போதும்னு நினச்சிங்கன்னா திரும்ப ஒரு தடவை மொழியை செலக்ட் பண்ணுறீங்க. இதில் மொழியை செலக்ட் பண்ணுறீங்க, இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு இதனை முதன்மை மொழியாக்குங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பின்னர் வெளியேறுங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. மேம்பட்ட அமைப்பு, மேம்பட்ட அமைப்புனா அட்வான்ஸ்டு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுறீங்க. இங்கேயும் நீங்கள் இங்கிலீஷை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி வெல்கம் ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் இங்கிலீஷை செலக்ட் பண்ணணும். இந்த டேபை செலக்ட் பண்ணுறீங்க, இதுலேயும் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு சரி கொடுத்துட்றீங்க. இங்கேயும் சரியை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ சேமியை கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணணும். கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு யூசருக்கு மட்டும் தமிழ் போதும், கம்ப்யூட்டரில் லாகின் ஆகிற இன்னொரு யூசருக்கு இங்கிலீஷ் வேணும்னா நீங்கள் அதையும் கான்ஃபிகர் பண்ணலாம். கம்ப்யூட்டரில் ரெண்டு யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஒரு யூசர் அக்கௌண்ட்டுக்கு தமிழ் வச்சுக்கிறீங்க, இன்னொரு யூசர் அக்கௌண்ட்டுக்கு இங்கிலீஷ் வச்சுக்கிறீங்க. தமிழில் எப்பயாவது ஒர்க் பண்ணணும் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழில் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை இங்கிலீஷில் ஒர்க் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் லாங்குவேஜை எப்படி விண்டோஸ் 8ல டிஃபால்ட் லாங்குவேஜாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்தோம்.